Guys, welcome back to MiruTube. So, ரொம்ப நாளாவே எனக்கு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், லைக் பார்லர்ல போய் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். சோ வந்து சரி இப்ப பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, எஸ், இது ஒரு கேர்ள்ஸ் திங்ஸ் தான். லைக் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா அதை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுவோம்ல. ஸோ ஸ்ட்ராங்கர் ஹேர், ஃப்ரிஸி ஃப்ரீ ஹேர், ஃப்ளாலெஸ் ஹேர், ஆனால் காஸ்ட். ஸோ இதுதான் நடந்துச்சு. ஸோ வந்து லைக் எல்லா பக்கமுமே லைக் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருந்தது. ஆஃபர்ஸ் எல்லாம் இப்போ வரும்னு நினைக்கிறேன். லைக் இன்னும் உனக்கு இதோ நேச்சுரல்ஸ் க்ரீன் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆஃபர்ஸ்ன்னா கேள்விப்பட்டேன். நான் இன்னும் அது போய் இது பண்ணல. அண்ட் என்னாச்சுன்னா, சரி நம்மளே வீட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நான் வாங்கினேன். அது வந்து என்னன்னா லைக் ட்ரிச்சப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோடது. இது வந்து நம்ம வீட்லேயும் நம்ம கெரட்டின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் லைக் பார்லர் போகிற எஃபெக்ட் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் அந்த ப்ராடக்ட் அஃபோர்டபுளா இருந்தது. ஒரு 400 தான் ஆச்சு அந்த ப்ராடக்ட். லைக் ஒரு குட்டி டப்பா தான் இருந்தது. சரி ஓகே, நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கினேன். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷனர் போடக்கூடாது. நம்ம அப்படியே வந்து ட்ரை ஆக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாஸ்க் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராடக்ட் எடுத்து ஒரு செக்மெண்ட்டாக வந்து நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு வந்து எப்போவுமே வந்து ஹேர் வந்து அந்த எண்டில் தான் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக அண்ட் ட்ரையாக இருக்கும். ஸோ அங்கே வந்து நான் கொஞ்சம் நிறையாவே அந்த க்ரீம் எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் பாதி வந்து பண்ணிட்டேன். ஒரு சைட் ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தாலே வந்து கொஞ்சம் ஷைனிங்காக அந்த ஃப்ரிஸினஸ்லாம் இல்லாத மாதிரி இப்போவே இருக்கும் ஒரு சேஞ்ச் ஓவர். ஸோ இந்த சைட் பாருங்கள் ஹேர், இது ஃபுல்லாக லைக் இதுக்கும் அந்த சைடுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு பெரிய காம் வச்சு நம்ம வந்து சிக்கதும் இல்லாமல் லைக் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வந்து சீவி விட்டுக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு ஷவர் கேப் இல்லைனா வந்து நம்ம நார்மல் வீட்டில் டவல் இருக்கும்ல, ஸோ அது வந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு ஹாட் வாட்டர் வந்து நல்லா பாயில் பண்ண விட்டதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம போட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு டவலையோ இல்லை அந்த ஷவர் கேப்பையோ எடுத்து நம்ம ஹேரில் வந்து லைக் கட்டி விட்டுறணும். கட்டி விட்டுட்டு ஒரு 30 minutes இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ 30 minutes வந்து நீங்கள் அப்படியே ஜாலியாக சாங்ஸ் கேட்டுட்டு என்ன அதாவது பண்ணிட்டு இருங்க, ஃபன் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து ஒரு வாஷ் பண்ணிடணும் நார்மலாக லைக் ஷாம்பு போட்டு அகெயின் நமக்கு வாஷ் பண்ணணும். ஸோ இந்த இது நீங்கள் பண்ணுறதுக்கே வந்து 1 day வந்து இதுக்கு ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட், அதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் இந்த ஷாம்பு போட்டு நார்மல் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. அப்போது நீங்கள் கண்டிஷனர் போட வேணாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி நான் வந்து லைக் ஹேர் வந்து செட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறதுக்கு நான் இந்த கெமை பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இது லைக் ரொம்ப ஹையன்லாம் கிடையாது, இது ஒரு 600 தான் அஃபோர்டபுள். எனக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரெயிட் ஹேருங்கிறனால நான் ரொம்ப ப்ரெஷர் பண்ண வேணாம், ஈஸியாக நான் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிடலாம். ஸோ வந்து லைக் நான் ஃபுல்லாகவே லைக் ரெண்டு சைடுமே நல்லா வந்து நான் ஸ்ட்ரெயிட்டன் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதே லைக் கொஞ்சம் லைக் பார்லர் எஃபெக்ட் வந்து இருந்தது உங்களுக்கு அது தெரியும். லைக் நம்ம சிரம் போடாமல் கண்டிஷ்னர் போடாமல் லைக் இவ்வளோ லைக் ஷைனிங்காக இருக்குனாலே லைக் இது கொஞ்சம் பரவாயில்ல தான். ஸோ நான் ரெண்டு சைடுமே நான் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டேன். சீரியஸாகவே நமக்கு வந்து அந்த ஒரு சாஃப்டாக அந்த கெரட்டினோட லைக் அந்த எஃபெக்ட் வந்து இருக்குது. இந்த க்ரீம் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. லைக் இருந்தாலும் நமக்கு நம்ம பார்லரில் போனால் லைக் இன்னும் ப்ளோ ட்ரைலாம் பண்ணி அவங்க லைக் செட் பண்ணி தருவாங்க. பட் இதுவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்து என்ன சொல்லணும்னா லைக் ஹானஸ்டா சொல்லணும்னா, இது வந்து லைக் 400 rupees வந்து இதோட ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ வந்து லைக் ரொம்ப ஹைப் கொடுக்குற மாதிரி இந்த ப்ராடக்ட் இல்லை. லைக் இது யூஸ் பண்ணா உடனே எல்லாமே நல்லா அந்த மாதிரியும் இல்லை. இந்த ரேஞ்சுக்கு இது நல்லா இருக்கு. அண்ட் வந்து லைக் ஈஸியா நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. அண்ட் ஆல்சோ பார்லர்ல போய் நம்ம அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாதவங்க வந்து இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்ட்ரெயிட்னரும் இருந்துச்சு,
வந்துச்சுன்னா இன்னும் ஒரு பெனிஃபிட், இது என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் செட் பண்ண மாதிரி இருக்கும் ஹேர். ப்ராடக்ட் வந்து என்னோட ஹேருக்கு எனக்கு அது செட் ஆச்சு. அண்ட் ஆல்சோ வந்து அவ்வளோ ஹைப் இல்லைனாலுமே எனக்கு வந்து அது ஓகே, இந்த ரேஞ்சுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. அண்ட் ஆல்சோ வந்து லைக் நீங்க இந்த ப்ராடக்ட் நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. ஸோ மற்றவங்களுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ டாடா.